ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான டெக்ஸ்ட் டைப் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகஸ். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துக்கிறோம், தேவைப்படுறீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இது ஓப்பன் பண்ணது இன்டர்ஃபேஸ் எப்படி வேணால் இந்த மாதிரி வரும். நீங்கள் ஓப்பன் பண்ணி இதில் சைன் அப்னு ஒரு ஆப்ஷன், சைன் அப் கொடுத்து யூசர் நேம் ஏதாவது கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் பாஸ்வேர்டு ஃபோன் நம்பர் மெயில் கண்ட்ரி இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு மஸ்ட்டு வந்து ஒரு கேப்ஸு, ஒரு ஸ்மாலு, ஒரு நம்பரு, ஒரு சிம்பிள் கொடுக்கணும். 8 கேரக்டர் மினிமம் கொடுங்க. சரி, இதெல்லாம் பண்ணி முடிச்ச வாட்டிக்கு லாகின் கொடுத்து மறுபடியும் யூசர் நேம் என்ன கொடுத்தீங்களோ, பாஸ்வேர்டு என்ன கொடுத்தீங்களோ அது கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இது லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி இன்டர்ஃபேஸு லாகின் பண்ணிங்களா, இன்டர்ஃபேஸ் உள்ளே எப்படி வரும்னா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் வரும். இதில் நீங்கள் இந்த இடத்துல இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். இதில் நீங்கள் ஏர்ன் மணி நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வாட் இஸ் இன்ஸ்டாகஸ் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துங்க. ஃபைனல் டெஸ்ட்டில் இந்த வேர்டை அப்படியே டைப் பண்ண சொல்லுங்க, அப்படியே டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து வரும், அதை டைப் பண்ணுங்கள். அப்படியே மேலே என்ன இருக்கோ அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள், அவ்வளோதான். இதில் என்ன மிஸ்டேக் இருக்கான்னு பார்த்துட்டு டைப் பண்ணுங்கள். மேலே கொடுத்துக்கிறதும் இதுக்கும் ஏதாவது மிஸ்டேக் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து பண்ணுங்கள். கொடுத்த வாட்டி சப்மிட் கொடுங்க. இது கன்கிராச்சுலேஷன் வந்துடும். நெக்ஸ்ட் கொடுத்து மானிட்டர், நம்ம அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். அதுக்கப்புறம் ஆக்டிவேட் பண்ண ஏர்ன் மணி நம்ம கொடுத்தீங்கன்னா உள்ளே டாஸ்க்கு போகும். இந்த மாதிரி வரும். மேலே கொடுத்துருப்பாங்க, கீழே வந்து ஜஸ்ட் அதை பார்த்து டைப் பண்ணால் போதும். நீங்கள் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணால் 10 ருபீனா அப்போது 1 ஹவருக்கு 20 ருபி அந்த மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். இது சப்மிட் கொடுங்க. மேலே மிஸ்டேக் இருக்கோ அதை கரெக்ட் பண்ணி கீழே கரெக்டாக கொடுக்கணும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒர்க்கு. இதில் பேமெண்ட் ப்ரூஃப் நம்ம லைவாகவே ஷோ பண்ணுற பாருங்கள். இப்போ என்கிட்ட பாருங்கள் எவ்வளோ 50.26 இவ்வளோ அமௌண்ட் இருக்குது. இதில் எடிட் போய்க்கோங்க. கெட் பெயின் கொடுக்குறேன் பாருங்கள். இது நீங்கள் செட் பண்ணிக்கலாம், டெய்லியாக, வீக்லியாக, மந்த்லியாக, இல்லை எவ்வளோ 500 வந்தாட்டி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. இப்போ என்கிட்ட 50 இருக்குது, அதை உடனே பேமெண்ட் ப்ரூஃப் காமிக்கிறேன் பாருங்கள். பேடிஎம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு பாரு வந்துடுச்சு. என் பேமெண்ட் சக்ஸஸ் 50 வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் யுவர் பேடிஎம் அக்கௌண்ட். ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ என் நோட்டிஃபிகேஷன் வரல, இப்போ பேடிஎம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 50.26 வந்துச்சு பாரு, பார்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் வந்துடுச்சு 50.26. எதுனா அக்ரோலஸ் ஈஸ்ட் ப்ரைவேட் லிமிட்டட் இந்த கம்பெனி வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் வருது. மஸ்ட்டு எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு டெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேட் டைப் டாஸ்க்கு, டேட் வந்தால் 3 பைசா, அமௌண்ட் டைப் பண்ணால் 2 பைசா, டெக்ஸ்ட் டைப் பண்ணால் 6 பைசா, மல்டி டைப்பு 10 பைசா, போனஸ்ன்னு இருக்குது, நீங்கள் ரெஃபர் பண்ணி கூட ஏர்ன் பண்ணிக்கலாம் பாரு. கம்ப்ளீட்டட் டாஸ்க் 50.26. இதுவரை நான் பாரு 190 இவ்வளோ அமௌண்ட்டு எடுத்திருக்கோம். 190.25 பேமெண்ட் எடுத்திருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி ஒரு பிக் அமௌண்ட்டாக எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கேஜிஎம் ஏர்னிங் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி ஆல் எனேபிள் பண்ணிக்காங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.